அதிமுக அலுவலகத்தின் சாவி எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. சென்னையில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கிடையே அன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களிடையே வன்முறை வெடித்ததால் அலுவலகம் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. பின்னர் இருவரும் உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்கு தொடர்ந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வசம் அலுவலகத்தின் சாவி ஒப்படைக்கப்பட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வருவாய்த்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் பன்னீர்செல்வம் அடிப்படை உறுப்பினராக இல்லாதபோது அவர் அலுவலகத்திற்கு உரிமை கோர முடியாது என்றும் கட்சி பணத்தை கையாடல் செய்த அவரிடம் சாவியை ஒப்படைக்க கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தென்சென்னை வருவாய் கோட்டாட்சியர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் இவ்விவகாரத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தனிப்பட்ட முறையில் முடிவுகளை எடுக்கவில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவையே செயல்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. வெளிமாவட்டத்தில் விலைக்கு வாங்கி தஞ்சாவூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்க கொண்டுவரப்பட்ட 5.5 டன் நெல் மூட்டைகளை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வுத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வெளி மாவட்டங்களிலிருந்து எடுத்து வந்த நெல் விற்பனை செய்யக்கூடாது என்ற உத்தரவு அமலில் உள்ளது. இதனை தடுக்க குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் மாவட்ட எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் கும்பகோணம் அருகே நீலத்தநல்லூர் சோதனை சாவடியில் இருந்த அதிகாரிகள் அரியலூரிலிருந்து வந்த லாரியை வழிமறித்து அதிலிருந்த வெற்றிமணி முருகேசன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். லாரியில் 5.5 டன் நெல் மூட்டைகள் இருந்ததும் அதனை தஞ்சாவூர் மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் அதிக விலைக்கு விற்க கொண்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து நெல் மூட்டைகளை லாரியுடன் பறிமுதல் செய்த அதிகாரிகள் 2 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஏடிஎம் மையங்களில் பெண்களுக்கு உதவுவது போல நடித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் வங்கிக் கணக்கிலிருந்து 500,000 ரூபாய் வரை திருடிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். நூதன ஏடிஎம் கொள்ளையன் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் வட சென்னையில் மக்கள் அதிகம் உள்ள பகுதிகள் புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்படுவதாக தொடர் புகார் எழுந்தது. புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த எம்கேபி நகர் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். பணம் மாயமானது தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் பணம் மாயமானவர்களில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் பெண்களாகவும் வயதானவர்களாகவும் இருந்துள்ளனர். அத்துடன் அனைவரும் ஏடிஎம் மையம் சென்றபோது தங்கள் ஏடிஎம் அட்டையை தொலைத்தவர்களாக இருந்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சம்பந்தப்பட்ட ஏடிஎம் மையங்களின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில்தான் பலரது வங்கிக் கணக்கில் இருந்து பணம் மாயமானது தொடர்பான ரகசியம் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஏடிஎம் அட்டையை பயன்படுத்த தெரியாமல் இருக்கும் பெண்களிடம் ஒருவர் உதவுவது போன்று முதலில் பேச்சு கொடுக்கின்றார். பிறகு பணம் எடுக்க உதவி செய்து பயனாளர்களின் பின் நம்பரை தெரிந்து கொள்கிறார். அனைத்து முடிந்த பிறகு பெண்களிடம் கொடுக்க வேண்டிய ஏடிஎம் அட்டைக்கு பதிலாக தான் ஏற்கனவே பையில் வைத்திருக்கும் அதே போன்ற அட்டையை மாற்றி கொடுத்து செல்வது தெரிய வந்தது. இதே பாணியில் பலரது ஏடிஎம் அட்டைகளை எடுத்து செல்லும் நபர் உடனே அவர்களது வங்கிக் கணக்கில் இருக்கும் தொகையை எடுத்துவிடுவது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளது.
இதனையடுத்து அவரது வாகன பதிவு எண் மற்றும் செல்போன் சிக்னல் அடையாளத்தை வைத்து பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த 48 வயதான பிரபு என்பவரை போலீசார் பிடித்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இவர்தான் பெண்களிடம் கைவரிசை காட்டிய நபர் என்பது தெரிய வந்தது. பிரபுவை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 271 ஏடிஎம் அட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. அரியலூர் மாவட்டத்தில் 10 மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றுக்கு சுண்ணாம்புக்கள் மற்றும் இடுபொருட்கள் ஏற்றி செல்லும் கனரக லாரிகள், சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி செல்லும் லாரிகள் என நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் இயக்கப்படுகின்றன. இந்த லாரிகளின் ஓட்டுநர்கள் விதிகளை கடைபிடிக்காததாலும் அனுபவம் இல்லாதவர்களாக இருப்பதாலும் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 5 மட்டும் விபத்துகளில் 840 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் பெரும்பாலான விபத்துகள் கனரக வாகனங்களால் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். லாரிகளில் அளவுக்கு அதிகமாக சுண்ணாம்பு கற்களை ஏற்றி செல்வதால் வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது கற்கள் சாலையிலும் அருகே செல்லும் வாகன ஓட்டிகள் மீதும் விழுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். அதிகப்படியான லோடு, அதிகப்படியான அளவு ஏற்றிட்டு வராங்க. அவங்களுக்கு தவிர டன்னேஜ் கணக்கில் வாடகைன்றதுனால அந்த லாப நோக்கத்துக்கு மட்டும் செயல்படுறாங்க. ஒரு பேருக்கு தான் அந்த தார்பாயெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த தார்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சதாகவும் அது ஒரு சும்மா இந்த சட்டத்துக்காக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறதே ஒழிய பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிற மாதிரி அதில் தெரியவே இல்லை. அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அவங்களுக்குன்னு தனி பாதை அமைச்சு பயணிக்க வைக்கணும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும். வேக கட்டுப்பாடு இல்லாத ஒரு காரணமும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சு உறுத்துற மாதிரி வேகமாக ஓட்டுவதற்கான காரணமாகவும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாலை விபத்துகள் நடக்குது. இந்த சாலை விபத்துகளை தடுக்கணும்னா சுண்ணாம்பு சுரங்கத்திற்கும் ஆலைக்கும் தனிப்பட்ட முறையில் பாதையை அமைக்கணும். இது அரசு உரிய ஆவணம் செய்ய வேண்டும். அப்படி அமைச்சால் மட்டும்தான் அரியலூர் மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளை தடுக்க முடியும். தொடர் விபத்துகள் குறித்து விளக்கமளித்துள்ள அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா, வாகன தணிக்கையின் போது கனரக வாகனங்களில் ஏற்றப்பட்டுள்ள எடை உள்ளிட்டவை குறித்து கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். கனரக வாகனங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அதை முறைப்படுத்துவதற்காக ப்ராப்பராக வந்து இந்த மினரல் மைன்ஸோட மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதெல்லாம் சரியான அளவில் ப்ராப்பராக வந்து மூடி எடுத்துகிட்டு போகிறாங்க கவர் போட்டு அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுட்டு அது மாதிரி இல்லைன்னா அந்த வாகனங்களை வந்து பறிமுதல் செய்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் ஏற்படும் சாலை விபத்துகளை குறைக்க அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அந்த மாவட்ட மக்களின் குரலாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கலைவாணன். ஓரிக்கை அடுத்த திருவேங்கடன் அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் பால் பிரபுதாஸ். தலைமை ஆசிரியராக பணியாற்றும் இவரது மனைவி செல்வராணி நல்லாசிரியர் விருது பெற்றவர். இவர்களின் முதல் மகன் வின்சென்ட் ஜான் கல்லூரியிலும் இரண்டாவது மகன் 12 வகுப்பும் படித்து வந்தனர். இந்நிலையில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான இரண்டாவது மகன் நேற்று மதுபோதையில் வீட்டிற்கு வந்துள்ளார். இதனை தட்டிக்கேட்ட செல்வராணியை தாக்கிய அவர் வின்சென்ட் ஜான் தடுத்ததால் கைகலப்பு ஏற்பட்டது. அப்போது வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து வின்சென்ட் ஜானை தம்பி குத்தியுள்ளார். இதனால் மார்பு பகுதியில் படுகாயமடைந்த அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். வின்சென்ட் ஜான் கீழே தவறி விழுந்தபோது எதிர்பாராத விதமாக கத்தி குத்திவிட்டதாக மருத்துவர்களிடம் கூறியுள்ளனர். ஆனால் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக தெரிவித்த மருத்துவர்கள் சந்தேகத்தின் பேரில் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 12 வகுப்பு மாணவன் தனது அண்ணனை குத்தி கொன்றது உறுதியானது. இதனையடுத்து அவரை கைது செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் 10 மேற்பட்ட சிமெண்ட் ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றுக்கு சுண்ணாம்புக்கள் மற்றும் இடுபொருட்கள் ஏற்றி செல்லும் கனரக லாரிகள், சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி செல்லும் லாரிகள் என நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் இயக்கப்படுகின்றன. இந்த லாரிகளின் ஓட்டுநர்கள் விதிகளை கடைபிடிக்காததாலும் அனுபவம் இல்லாதவர்களாக இருப்பதாலும் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 5 மட்டும் விபத்துகளில் 840 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதில் பெரும்பாலான விபத்துகள் கனரக வாகனங்களால் நிகழ்ந்திருப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். லாரிகளில் அளவுக்கு அதிகமாக சுண்ணாம்பு கற்களை ஏற்றி செல்வதால் வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது கற்கள் சாலையிலும் அருகே செல்லும் வாகன ஓட்டிகள் மீதும் விழுவதாக புகார் தெரிவிக்கின்றனர்.
அதிகப்படியான லோடு அதிகப்படியான அளவு ஏற்றிட்டு வராங்க. அவங்களுக்கு தவிர டன்னேஜ் கணக்கில் வாடகைன்றதுனால அந்த லாப நோக்கத்துக்கு மட்டும் செயல்படுறாங்க. ஒரு பேருக்கு தான் அந்த தார்பாயெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த தார்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சதாகவும் அது ஒரு சும்மா இந்த சட்டத்துக்காக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிறதே ஒழிய பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிற மாதிரி அதில் தெரியவே இல்லை. அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அவங்களுக்குன்னு தனி பாதை அமைச்சு பயணிக்க வைக்கணும். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கணும். வேக கட்டுப்பாடு இல்லாத ஒரு காரணமும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்துற மாதிரி வேகமாக ஓட்டுவதற்கான காரணமாகவும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாலை விபத்துகள் நடக்குது. இந்த சாலை விபத்தில் தடுக்கணும்னா சுண்ணாம்பு சுரங்கத்திற்கும் ஆலைக்கும் தனிப்பட்ட முறையில் பாதையை அமைக்கணும். இது அரசு உரிய ஆவணம் செய்ய வேண்டும். அப்படி அமைச்சால் மட்டும்தான் அரியலூர் மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய சாலை விபத்துகளை தடுக்க முடியும். தொடர் விபத்துகள் குறித்து விளக்கமளித்துள்ள அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா, வாகன தணிக்கையின் போது கனரக வாகனங்களில் ஏற்றப்பட்டுள்ள எடை உள்ளிட்டவை குறித்து கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். கனரக வாகனங்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அதை முறைப்படுத்துவதற்காக ப்ராப்பராக வந்து இந்த மினரல் மைன்ஸோட மெட்டீரியல்ஸ் கொண்டு போகிறதெல்லாம் சரியான அளவில் ப்ராப்பராக வந்து மூடி எடுத்துகிட்டு போகிறாங்க கவர் போட்டு அப்படிங்கிறத நம்ம கண்காணிச்சுட்டு அது மாதிரி இல்லைன்னா அந்த வாகனங்களை வந்து பறிமுதல் செய்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் ஏற்படும் சாலை காட்சிகள் இரு பாலரும் பங்கேற்கக்கூடிய வகையில் இது நடத்தப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டிலிருந்து ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் தொடங்கி பொங்கல் வர நடக்கும். தமிழர் திருநாளாம் தை திருநாள் கலையும் பண்பாடு மட்டுமின்றி தமிழர்களின் விளையாட்டுகளும் கொண்டாடப்படும் திருநாளாக அது அமையும். இந்த போட்டிகளை சிறப்பாக விளையாடும் மாணவ மாணவியர விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விடுதிகளில் முன்னுரிமை அடிப்படையிலே சேர்த்து உயரிய பயிற்சிகள் வழங்கவும் தேசிய மற்றும் உலக அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற தயார் செய்யவும் ஆணையிடப்பட்டிருக்கிறது. நமது அரசினுடைய சிறப்பான செயல்பாடுகளால் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத் துறையில் ஒரு புது மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக ஊக்கத்தொகை வழங்கப்படாமல் இருந்த சாதனையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கி பெருமைப்படுத்திக்கிட்டு வரோம். இன்னைக்கு 1130 விளையாட்டு வீரர்களுக்கு 16 கோடி 28 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள ஆடுகளம் விளையாட்டு வீரர்களுக்கான தகவல் மையமானது அவர்களின் கோரிக்கைகள் ஆலோசனைகள் புகார்கள் உள்ளிட்டவற்றை கேட்டறிந்து அவற்றுக்கான மேல் நடவடிக்கைகளையும் தீர்வுகளையும் விரைவாக வழங்கிடும் மையமாக இது அமையும். ஏற்கனவே நடந்து முடிந்துள்ள செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாணவர்களுக்கு குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சியாளர்கள் மற்றும் கிராண்ட் மாஸ்டர்கள் மூலம் நேரடி மற்றும் இணையவழி பயிற்சிகள் வழங்கக்கூடிய திட்டமும் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலமாக இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி கொடி அணிவகுப்பில் உலக அணிகளை வழிநடத்தி சென்ற நம்முடைய அரசு பள்ளிகளைச் சேர்ந்த செஸ் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பலர் வரும் காலங்களில் இது போன்ற சர்வதேச போட்டிகளில் போட்டியாளர்களாக பங்கேற்று வாகை சூட வழி ஏற்படும். சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுக்களை ஊக்கப்படுத்துவதைப் போலவே தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் விளையாட்டுகள் கண்டறியப்பட்டு அவற்றுக்கு தகுந்த ஊக்கம் அளித்திட நடவடிக்கை எடுக்கப்படும். களமாட விரும்பும் இளைய தலைமுறை வெற்றி வாகை சூட அனைத்து வழிவகைகளையும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக உருவாக்கி தரும். நீங்கள் அடையும் வெற்றியும் பெருமையும் உங்களுக்கானது மட்டுமல்ல, தமிழ்நாடும் இந்தியாவும் அடையக்கூடிய வெற்றி. எனவே உங்களது கடமையும் பெரிது, உங்களுடைய பொறுப்பும் பெரிது. அதை உணர்ந்து தடைகளை தகர்த்து சாதனைகளை படைத்திடுங்கள். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கிய
வீரர் வீராங்கனைகள் மற்றும் பயிற்றுநர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினார். முன்னதாக அந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். சிறந்த உடற்கல்வி இயக்குநர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், சிறந்த நடுவர்கள் மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கான முதலமைச்சரின் மாநில விளையாட்டு விருதுகள் தற்பொழுது வழங்கப்படும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்குவார்கள். முதலாவதாக சிறந்த விளையாட்டு வீரர் எஸ் பிருத்வி சேகர், லான் டென்னிஸ். அடுத்ததாக ஜீவன் நெடுஞ்செழியன் டென்னிஸ், அவரது தாயார் பெற்றுக் கொள்கிறார்கள். ஞான்வாவி மசூதி வளாகத்தில் உள்ள இந்து மத கடல்களை தரிசிக்க அனுமதி கோரிய வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்க உள்ளது. இதையொட்டி வாரணாசியில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில் அருகே உள்ள ஞான்வாபி மசூதி சுவரில் உள்ள சிங்கார கௌரியம்மன் உள்ளிட்ட கடவுள்களை வழிபட அனுமதி கோரி இந்து மதத்தைச் சேர்ந்த பெண்கள் வாரணாசி சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஞான்வாபி மசூதியில் கள ஆய்வுகள் மேற்கொள்ள உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் ஆய்வு நடத்தியதில் மசூதியிலிருந்து சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஞான்வாபி மசூதி தொடர்பான வழக்கை மாவட்ட சிவில் நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து ஞான்வாபி மசூதியில் உள்ள இந்து மத கடவுள்களை ஆண்டுதோறும் தரிசிக்க அனுமதி கோரிய வழக்கு விசாரணை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக இந்த மசூதியை சுற்றி 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் போதிய மாணவர் சேர்க்கை இல்லாதால் அரசு பள்ளிகள் மட்டுமல்ல தனியார் பள்ளிகளும் அடுத்தடுத்து மூடப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கும் இந்த பள்ளிகளை நிரந்தரமாக மூடாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் தொடக்க நடுநிலை பள்ளிகள், உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 1600 பள்ளிகள் உள்ளன. இங்கு 40,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கொரோனா தாக்கம் அதிகம் இருந்த 2 ஆண்டுகளுக்கு பள்ளிகள் செயல்படாமல் இருந்த நிலையில் நடப்பாண்டு வழக்கம் போல பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. ஆனால் சில பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேராததால் அந்த பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. அரசு பள்ளிகள் மட்டுமல்லாது சில தனியார் பள்ளிகளும் இதில் அடக்கம். அடுத்த கல்வியாண்டு தொடங்கிய போதும் மூடப்பட்ட பள்ளிகள் மீண்டும் திறக்க முடியாத நிலையிலேயே உள்ளன. மாணவர்கள் வருகை என்பது முற்றிலும் இல்லாததால் அங்கு பணியாற்றிய ஆசிரியர்கள் மாற்றுப் பள்ளிகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 8th முடிச்சுட்டு என் தங்கச்சி அங்கதான் படிச்சுக்கிட்டு இருக்குது. நான் இப்ப பாய்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க நாமக்கல்லு. அதனால இந்த ஸ்கூல்ல இப்ப ஸ்ட்ரென்த் இல்ல, இழுத்து மூடிட்டாங்க. கொஞ்ச நாள் லைப்ரரியா இது ஸ்கூலுக்குள்ள லைப்ரரியா வச்சிருக்காங்க. மாணவர்கள் சேர முன்வராததால் மூடப்பட்டிருக்கும் பள்ளி கட்டடங்கள் சிதிலமடையும் அபாயம் உள்ளது. இதனால் பள்ளிகளை திறப்பதற்கான நடவடிக்கையை கல்வி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. 14 பள்ளிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த இந்த மூடப்பட்டு இருக்கக்கூடிய 14 பள்ளிகளில் முறையாக செயல்படுத்தாதனுடைய விளைவாக இன்றைக்கு அந்த பள்ளிகள் மூடப்பட்டு இருக்கின்றது. ஆகவே கல்வியாண்டு தொடக்கத்திற்கு முன்னரே ஆசிரியர்கள் மாணவர் சேர்க்கைக்கான நடவடிக்கையை பெற்றோர் மத்தியில் பள்ளிக்கு சேர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு சம்பளத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்று பேர் வழியிலாக இருந்ததனுடைய விளைவு இந்த பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே தமிழக அரசு உடனடியாக அந்த பள்ளிகளை மீண்டும் திறந்து ஏழை எளிய மாணவர்கள் அருகாமை பள்ளியில் கல்வி கற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை இல்லாததால் பள்ளிகள் மூடப்படுவது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் மொத்தம் 4 பள்ளிகள் தற்காலிகமாகவே மூடப்பட்டுள்ளதாகவும், மாணவர்கள் இல்லாத பள்ளிகளை நூலகமாக பயன்படுத்தி வருவதாகவும் விளக்கம் அளித்தனர். மூடப்பட்ட பள்ளிகளை மீண்டும் திறக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் ரவிக்குமார்.
மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.